எப்படி சிக்கன் 65 செய்றாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் 65க்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 லெமன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு நம்ம இதோட மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கடைசி கடு, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 லெமன் பிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாதி அளவுக்கு தான் சிக்கன் குக் ஆயிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுட்டு வச்சிருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட் பேட்ச்சு அந்த சிக்கனை போட்டுக்கிறேன். நான் இந்த முறையில் நம்ம குக் பண்ணோம்னா நல்லா சிக்கன் சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக நல்லா வரும். ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் குக் பண்ணுறாங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் யாராவது வராங்கன்னா சும்மா ஒரு வாட்டி நம்ம நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அவங்க வர டைமில் சிக்கனை செகண்ட் டைம் போட்டிங்கன்னா நல்லா முறை முறைன்னு சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் குக் ஆகிடும், ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இப்போ செகண்ட் பேட்ச் உள்ளதை போட்டிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பேன் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், சீரகம் பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், 1 சாம்பார் மிளகாய், சில்லி பேஸ்டோட பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். பூண்டு நறுக்கி போடுறவங்க போட்டுக்கலாம். தேவையான
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல நான் ஸ்டாம்ப் அப் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.